ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 55, சிஎஸ்கே வெர்சஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப். இந்த மேட்சோட எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நிறைய டீட்டெயில் இதை பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் நம்ம வின்னிங் ப்ரூஃப் பார்த்துடலாம். வின்னிங் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அண்ட் ஆர்ஆர் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு டீம் கொடுத்துருந்தோம், டீம் ஒன், டீம் டூ, அப்புறமேட்டு கிராண்ட் லீக். டீம் ஒன் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த அப்டேட்டட் டீம் ஒன்னோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 72.75 இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் ஒன்னோடைய பாயிண்ட்ஸு. டீம் டூவோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 271.75 இதான் டீம் டூவோட பாயிண்ட்டு. ஸோ ரெண்டுத்துலேயும் நான் வின் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து வின்னிங் ஸ்டாட்ஸு. இது வந்து செகண்ட் டீம் ஒன்று, இது வந்து டீம் டூவோட வின்னிங் ஸ்டாட்ஸு. ஸோ நம்ம நிறைய பிச்சர் போட்டுக்கு போயிடலாம், நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கான பிச்சர் போட்டு போயிடலாம். மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஐஎஸ் பிந்த்ரா ஸ்டேடியம் மொஹாலியில் நடக்குது. டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5th May 2019 4 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் ரெண்டு மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கிரௌண்டு தான் இந்த கிரௌண்டு. ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 and above இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 55 matches வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 times பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 times வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் 165 இருக்குது. ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 240, லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. 2019 பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டில் 171.16 இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து அரௌண்ட் ஒரு 180 இந்த ரேஞ்சில் இருக்கும். பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி அவுட் கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து 61.99% வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 36.5% தான் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. பவுலிங் சூஸ் பண்ணி செகண்ட் பேட்டிங் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் சிஎஸ்கே ப்ராப்ளம் பார்த்தரலாம். ஷேன் வாட்சன், ஃபேஃப் டியூ ப்ளஸஸ், சுரேஷ் ரெய்னா, எம்எஸ் தோனி, 52, கேதர் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா, டெவன் பிராவோ, ஹர்பஜன் சிங், இம்ரான் தாஹிர் அண்டு தீபக் சஹார், இதே சேம் டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவாங்க கண்டிப்பாக. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஷேன் வாட்சனை பொறுத்த வரைக்கும் 31, 5, 96, 8, 0 இது மாதிரி விளையாண்டுருக்க ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபேஃப் டியூ ப்ளஸஸ் 23, 45, 5, 1, 39. சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா 13, 0, 38, 2, 5 அடிச்சிருக்காரு, 59 அடிச்சிருக்காரு. எம்எஸ் தோனி நல்லாவே வச்சுருக்காரு ரெக்கார்டு, 58, 16, 88, 84, 44 இந்த மாதிரி வச்சுருக்காரு. 52 வந்து பார்த்தீங்கன்னா 25, 29, 21, 0, 5 இது மாதிரி ரன்ஸ் வச்சுருக்காரு. கேதர் ஜாதவ் கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான் இருக்குது, அவரோட டவுன் இறங்குறப்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் தான் அடிக்க முடியும். ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 31, 10, 11, 2 wickets, 0 wickets, 25 3 wickets இது மாதிரி எடுத்துருக்காரு. டுவென் பிராவோ வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுமாங்க, பட் ஆனால் கடைசி 2-3 matches வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல. அதுக்கு முன்னாடி மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 wicket, 2 wicket எடுத்திருக்காரு. லாஸ்ட் 3 matches 0 wicket எடுத்திருக்காரு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஹர்பன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 wicket, 2 wicket, 2 wicket, 0 wicket, 1 wicket எடுத்திருக்காரு. இம்ரான் தாஹிர் சொல்லவத்தவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு, 2 wicket, 1 wicket, 0 wicket, 1 wicket, அப்புறம் 4 wicket எடுத்திருக்காரு. தீபக் சஹர் கான்ஸ்டண்ட்டாக 1 or 2 wickets எடுத்துறாரு. ஸோ நாளைக்கு பவுலிங் செஷனில் கண்டிப்பாக தீபக் சஹர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இம்ரான் தாஹிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். கேஎல் ராகுல், கிறிஸ் கேல், மயங்க் அகர்வால், நிக்கலஸ் புரான், மன்தீப் சிங், சாம் கரன், ஆண்ட்ரூ டை, ஆர் அஸ்வின், முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங், முருகன் அஸ்வின். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட ப்ராப்ளம். மேக்ஸிமம் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இதில் கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா 52, 12, 42, 79, 2 runs இது மாதிரி அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவனில் செலக்டட் பர்சன்டேஜில் கேஎல் ராகுல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கார் கிங்ஸ் இலவன் பஞ்சாபில். அதேமாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இம்ரான் தாஹிர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கார். இம்ரான் தாஹிர், சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட்டு 1, 2, 3. அதே மாதிரி கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், முகமது ஷமி அண்ட் மயங்க் அகர்வால் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவனில் அதிகமான பர்சன்டேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மயங்க் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா 26, 0, 26, 2, 35, 37, 36 இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. நிக்லஸ் புரான் வந்து பார்த்தீங்கன்னா 5 runs, 46, 21, 48 இது மாதிரி வச்சிருக்காரு. மன்தீப் சிங் 18, 34, 25 இது மாதிரி வச்சிருக்காரு. சாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா 5, 8, 1, 55 runs. அதுக்கப்புறம் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 0 wicket, 1 wicket, 0 wicket, 0 wicket இது மாதிரி எடுத்திருக்காரு. ஆண்ட்ரூ டை 1 wicket, 1 wicket, 0 wicket, 0 wicket, 1 wicket இது மாதிரி எடுத்திருக்காரு.
ஆர் அஸ்வின்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு. முகமது ஷமி வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்லேயும் அவர் வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஹர்ஷதீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு விளையாடக்கூடிய பிளேயர். அவர் வந்து ட்ரீம் லெவலில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 5% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்ஷதீப் சிங் உங்கள் டீமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முருகன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் அப்புறம் 0 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாபுடைய ப்ராபிள் 11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பார்த்தாலாம் கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது ஷமி அண்ட் சாம் கரன். கீ பிளேயர் ஃபார் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இம்ரான் தகிர், சுரேஷ் ரெய்னா, ஷேன் வாட்சன், தீபக் சஹர், டேஃப் டி ப்ளஸஸ் அண்டு ட்வென் பிராவோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர் ஃபார் சிஎஸ்கே. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் நல்ல சாய்ஸு, கிறிஸ் கெயில் நல்ல சாய்ஸு, சுரேஷ் ரெய்னா, ஷேன் வாட்சன் அண்டு ஃபேஃப்டி ப்ளஸஸ் நல்ல சாய்ஸு. ரிஸ்கி கேப்டன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அவங்க எடுத்துருக்க பர்சன்டேஜ் பாருங்கள், பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் ரிஸ்கி கேப்டன் சூஸ் பண்ணுங்கள். ரிஸ்கி கேப்டன் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் புரான், ஃபேப் டி ப்ளஸஸ், மயங்க் அகர்வால் அண்டு எம்எஸ் தோனி ரிஸ்கி கேப்டன். ஸோ ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் பார்த்தாலும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் நான் வந்து தோனி விக்கெட் கீப்பர் எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல், ஷேன் வாட்சன், 52 ஃபேப் டி ப்ளஸஸ் எடுத்திருக்கேன். பவுலிங் சைட்லேருந்து ஆல்ரவுண்டர் சைடில் பார்த்தீங்கன்னா சாம் கரனும் ஜடேஜாவும் எடுத்திருக்கேன். பவுலிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, ஆர் அஸ்வின் அண்ட் ஆண்ட்ரூ டை. இதில் ஆர் அஸ்வின் சாரி முருகன் அஸ்வின் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹர்ஷதீப் சிங் அவர் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், நல்ல சாய்ஸ் தான். அடுத்து கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் புரான், கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல், வாட்சன், ஃபேஃப்டி ப்ளஸஸ், ஜடேஜா, அப்புறம் பவுலர்ஸ் வந்து நான் 5 பேர் போட்டிருக்கேன் நான். ஷமி, முருகன் அஸ்வின், ஆண்ட்ரூ டை, இம்ரான் தாஹிர் அண்ட் தீபக் சஹார். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான டீமு. ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். 745 மேலே நான் 335-330 மேலே நான் டீம் தரேன் நான். ஸோ அந்த டீமை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வின் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.